அன்பான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். அன்பு சிவ சொந்தங்களே, ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்துடனும் வரவேற்கிறோம். இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஆண்கள் வெறும் கழுத்துடன் இருக்கலாமா? இதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்கலான்னு இன்றைக்கு இந்த ஆடியோ பதிவு. அதற்கு முன் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு, என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் 4 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மற்ற நேரத்தில் என் செல்லு சைலண்ட்டில் இருக்கும். என்னை திட்ட வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம். எத்தனை டைம் கூப்பிட்டாலும் அந்த டைமில் நான் எடுக்க முடியாது, எனக்கும் பணிகள் இருக்கும். ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆண்கள் வெறும் கழுத்தில் இருக்கலாமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் கூடாது. அதுதான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறவங்க, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெறுங்கலத்தோடு இருக்க வேண்டாம். அன்ப சிவ சொந்தங்களே, இன்றைய பரபரப்பான உலகில் நம்ம எந்த காரியம் செஞ்சாலுமே அதற்காக அதில் வெற்றி அடைவதற்காக நாம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனவே தான் இறைசக்தி துணையோடு நம்ம அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைசக்தியுள் துணையுடன் அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி காண்டு வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்களும் ஞானிகளும் பெரியவங்களும் பரிகாரங்கள், தாந்திரிகங்கள், பூஜை புனஸ்காரங்கள், இன்னும் மத சடங்குகள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைசக்தியின் துணையோடு நம்ம வாழ்க்கையின் போராட்டத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால தான் என்னை போன்றவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், பரிகாரங்கள், தாந்திரிகங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தாந்திரிகத்தில் இதுவும் ஒன்று, ஆண்கள் வெறும் கழுத்துடன் இருக்கக்கூடாது. மனுஷன் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறந்தால் அதனுடைய உடல்நிலையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல முதலாளிகிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் அங்கே வாழ்க்கையில் இருக்கும். அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரி சில சில தாந்திரிக விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம். அன்பு சொந்தங்களே, பெண்கள், திருமணமான பெண்கள் கழுத்தில் மாங்கலியத்தோடு இருந்தால் மங்களகரமான பெண் அப்படிங்கிறோம், இல்லைன்னா அதை அமங்கலம்னு சொல்கிறோம். அதுபோல் ஆண்களும் வெறும் கழுத்தில் இருந்தால் அது அமங்கலம். அப்போ என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னா, மாலைகள், தாமரை மணி மாலை, ருத்ராட்ச மணி மாலை, ஸ்படிக மணி மாலை, பவள மணி மாலை, அக்குமணி மாலை, சந்தன மாலை, துளசி மாலைன்னு ஏதாவது ஒரு மாலையை முறையான ஒரு உருவிடம் வாங்கி அதை முறையாக அணிவதன் மூலமாக நிச்சயமாக இறைத்தன்மையோடு உங்களது ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் வெல்வதற்கு அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் வெறுங்கலத்தோடு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு முழுவதும் என்னமோ இழந்த மாதிரி இருக்கும். ஆனால் களத்தில் என் குருநாதர் கொடுத்த அந்த மாலை போட்டிருக்கும் பொழுது அற்புதமாக இறைவனுக்கு ஒரு இறை உணர்வோடவே இருக்கும். இது சயின்டிஃபிக்காக கூட இதை நான் சொல்லுவேன், இறை உணர்வோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சொல்லும்போதே உடல் வந்து பார்த்திங்கன்னா லேசாக புல்லரிப்போடு இருக்கும். அதனால் ஆன்மீகத்தில் ஜெயிக்கணுன்னாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுனாலும் எந்த விதமான பிரச்சனையையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் இறைத்தன்மையோடு எதிர்த்து போராடுவதற்காக இந்த தாந்திரிகத்தை தயவு கூர்ந்து செய்யுங்கள். ஏதாவது ஒரு மாலை உங்கள் கழுத்தில் எனி டைம் இருக்கட்டும். ஒவ்வொரு மாலைக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு, ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அடுத்தடுத்த ஆடிய பதிவில் ஒவ்வொரு மாலையும், தாமரைமணி மாலை எதுக்கு போடணும், ருத்ராட்சம் எதுக்கு போடணும், ஸ்படிகம் எதுக்கு போடணும், அக்குமணி எதுக்கு போடணும், சந்தன துளசி போன்ற மாலைகளை எதுக்காக அணியணும், எந்த மாலை அணிந்தால் எந்த விதமான பலன்கள்னு அடுத்தடுத்த ஆடியோவில் சொல்கிற அன்பு சொந்தங்களே, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய வாழ்க்கையில் ஜெயிக்கும் நினைக்கக்கூடிய அன்பு சிவ சொந்தங்கள் வெறும் கழுத்தோடு இருக்க வேண்டாம். பெண்கள் கழுத்தில் மாலை அணியலாமா? மாங்கல்யம் இருக்கும் பொழுது தாராளமாக பெண்களும் ஏதாவது ஒரு மாலை அணிஞ்சால் நல்லது, அப்படி அணியினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்கள் கட்டாயமாக கழுத்தில் ஏதேனும் ஒரு மாலையை அணிந்தால் நிச்சயமாக உங்களுடன் இறைசக்தி பயணம் செய்யும், உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டும் என்ற ஒரு தகவலை இன்றைய ஆடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எந்த ஆண்களும் இனிமேல் அமங்கலமாக இருக்கக்கூடாது, இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்தடுத்த பதிவில் எந்தெந்த மாலை எந்தெந்த பலன்கள் தரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அந்த மாலை எப்படி அணியணுங்கிறது அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நாள் ஆடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒலி பரவட்டும்.